சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம். அகிலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் 40வது ஆண்டு மகரஜோதி பெருவிழாவிலே சிறப்பான உற்சவமாகிய மகிஷி சம்ஹாரம் என்கின்ற வேட்டை திருவிழா எதிர்வரும் 5/12/2021 ஞாயிற்றுக்கிழமை மகரஜோதி பெருவிழாவின் 19வது நாள் சுவாமி ஐயப்பனுடைய இந்த வேட்டை திருவிழா மகிஷி சம்ஹாரம் கொழும்பு 13 விவேகானந்த மேட்டில் அமைந்திருக்கின்ற கமலா மோடி மண்டபத்தில் சுவாமி ஐயப்பன் வில்லாளி வீரனாக வீரமணி கண்டனாக புறப்பட்டு மகிஷி சம்ஹாரம் என்பதாகிய இந்த வேட்டை திருவிழா சிறந்த வில்லு விளையாட்டு வாழ் விளையாட்டுகளோடு நடைபெற இருக்கின்றது. இந்த மகிஷியானவள் பிரம்மதேவனை வேண்டி தவம் இருந்தால் அவருடைய தவத்தில் மகிழ்ந்த பிரம்மதேவனுக்கு யாது வரம் வேண்டும் என்று கேட்க, எனக்கு அழியா வரம் வேண்டும், சாகாத வரம் வேண்டும் என்று கேட்கிறாள். அவ்வாறு முடியாது, அழிவு என்பது உண்டு என்று சொன்ன பொழுது, அப்படியானால் நான் விரும்பியவரனாலே எனக்கு அழிவு பெற வேண்டும், 2 ஆண்களுக்கு எப்பொழுது ஒரு குழந்தை பிறக்கிறதோ அந்த குழந்தைதான் என்னை கொல்ல வேண்டும் என்று அந்த வரத்தை பெற்றால் பிரம்மதேவன் கொடுத்து விட்டார். இதை அறிந்த தேவர்களெல்லாம் பயத்தினாலே இருக்கின்ற பொழுது விஷ்ணுவிடத்திலே கூற, விஷ்ணுவானவர் சிவனிடத்திலே சொல்ல, சிவனும் விஷ்ணுவுமாக இணைந்து மகாவிஷ்ணுவானவர் மோகினி அவதாரம் பெண் வடிவம் எடுத்து இருவருமாக ஒருவரையொருவர் ஞான திருஷ்டியினாலே உற்று நோக்குகின்ற பொழுது ஹரியும் ஹரனும் இணைந்தவர்தான் ஹரி ஹர புத்திரன். ஹரி என்றால் மகாவிஷ்ணு, ஹரன் என்றால் சிவன். இந்த சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த பிள்ளையாகிய சுவாமி ஐயப்பன் இந்த மகிஷியை சம்ஹாரம் செய்கின்றார் என்கின்றதாகிய தத்துவார்த்தமான இந்த விழாவானது தொடர்ச்சியாக சாஸ்தாபீடத்திலே நடைபெற்று வருகின்ற ஒரு தனித்துவமான உற்சவம். ஞாயிற்றுக்கிழமை 5/12/2022 பிற்பகல் 4 மணிக்கு கமலா மோடி மண்டபத்தில் ஆரம்பமாகி 5:30 மணிக்கு நிறைவு பெற்று பிராச்சித்த அபிஷேகம் பூஜை வழிபாடுகளோடு அன்னதான பூஜைகளோடு நிறைவேற இருக்கின்றது. இந்த பூஜை வழிபாடுகளிலே அனைத்து சுவாமிகள், மாலை அணிந்த சுவாமிகள், அடியார்கள் கலந்து சுகாதார நடைமுறைகளோடு நடைபெறுகின்ற இந்த உற்சவத்திலே கலந்து இறைவனை பெற்றேகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா.